Hello viewers, I'm Maitli. In 11th Max Integral Calculus Exercise 11.5 order 6 sum in the video la paakalam. Question paarenga. Integrate with respect to x nu solliranga. Cos 2x by sin square x into cos square x nu kuduthiranga. Mala cos 2x ku nammalku formula theriyum. Ana multiply la andha formula varadhu. Ena keela multiply la irukkunala appo dhaan nammalku easy ah cancel aagum. ஒரு இன்டகிரேஷன் பண்ணும்போது டிவைடில் எந்த ரூலுமே கிடையாது. அதனால் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். டிவைடில் இன்டகிரேஷனுக்கு இன்டகிரேஷன் ரூல் கிடையாது. அதே நேரத்தில் இது வந்து ஒரு ட்ரிக்னோமெட்ரிக்காகவும் இருக்குது. ட்ரிக்னோமெட்ரிக்கில் ஸ்கொயர்லாம் இருந்துச்சுன்னா பண்ணவே முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு இதை நம்ம மாற்றணுன்னா இது வந்து சைன் டூ எக்ஸோட ஃபார்முலா. சரி, இந்த 2 இது கீழே போயிடுச்சுன்னா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் 2x பை 2 ஆயிடுமா. ஆனால் இங்கே இருக்கிறது ஸ்கொயர்னா இதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா இது சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயருக்கான ஃபார்முலா நம்ம இப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், சைன் 2x பை 2 எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இது காஸ் 2x பை இங்கே வந்து சைன் 2x இன்டூ 2x எழுதிக்கிறேன். பை 4 வருமா, இங்கே பை 4 வரும். அந்த பை 4 நான் இங்கே மேலே எழுதிக்கிறேன். ஸோ 4 காஸ் 2x ஆகிடும். இப்போ இதை நான் ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4 நான் வெளியே எழுதிக்கிறேன், காஸ் 2x பை சைன் 2x. இது ஒரு பேட்டர்ன் ஆகும். இன்னொன்று 1 பை, ஏன்னா இது மல்டிப்ளேயில் தானே இருக்குது. மல்டிப்ளேயில் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இதை நான் வந்து காஸ் 2x பை சைன் 2x டிஎக்ஸ் தனியாக, சாரி இன்டூவில் தான் இருக்குது, இன்டூவிலேருந்து அப்படியே எழுதிக்கலாம். இன்டூ 1 பை சைன் 2x டிஎக்ஸ். இப்போ இது எது, காஸ் 2x பை சைன் 2x, நான் காட் 2x எழுதிக்கலாமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொசிகன் 2x. ஸோ காட் 2x, இன்டகிரேஷன் ஆஃப் காட் 2x இன்டூ கொசிகன் 2x, இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 கொசிகன் 2x மைனஸ் கொசிகன் 2x ஃபார்முலா. இது கொசிகன் 2x மைனஸ் காட் 2x கொசிகன் 2x வரும். அந்த மைனஸ் இங்கே நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணிட்டோம். பை த இன்னர் ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன் பண்ணோம், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். அப்போ 2x டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா 2. இது நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4 + 6. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மைனஸ் 2 கொசிகண்ட் 2x ப்ளஸ் சி தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.